அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம் தம்பி, நான் பாண்டிச்சேரியிலேருந்து மஞ்சுளா பேசுகிறேன். 21 days கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தது இந்த வாட்டர் தெரப்பி, தண்ணி வச்சு மெடிடேஷன் பண்ணுறது நான் ரெகுலராக அந்த கிளாஸ் நடந்ததுலேருந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஆன்லைனில் நான் சாரீ ஜுவல்ஸ் எல்லாமே அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 1.5 இயர்ஸாக பண்ணிகிட்டுருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக இந்த வாட்டர் தெரப்பி பண்ணதுக்கப்புறம் நல்ல ஆர்டர்ஸ் வருது, நிறைய சேஞ்சஸ் இருக்குது அந்த வாட்டர் தெரப்பி மூலிமா. ஈவன் ஃபேமிலியிலேயும் பாசிட்டிவ் சேஞ்சஸ் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி, மிக்க நன்றி குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காசியில் இருக்கோம். ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் செகண்ட் பேட்ச் வந்து July 10 to July 30 வரைக்கும் நடக்க இருக்குது. ஆன்லைன் ஜூமில் தான் நடக்க இருக்குது. 4 to 5 மணிக்கு நடக்க இருக்குது. ஃப்ரம் அப்ராட்லேருந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கனாலும் தாராளமாக கலந்துக்கலாம். மற்ற எந்த கண்ட்ரியில் இருந்தும், இந்தியாவிலேருந்தும் சரி, யூஎஸ்ஏ அண்ட் மலேசியா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனும் கொடுக்கப்படும். ஓகே, இன்றைய வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம இன்றைக்கி காசியில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்னென்னா, டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அவனோட வாழ்க்கையே ஒரு பிரட்டி போடக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. ஒரு மனிதர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நடந்துக்கிறதுன்ற விஷயம் எல்லாமே ஒரு எந்த இடத்துல கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னா, ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஸ்கூலில் இருந்து தான் அது ஆரம்பிக்குது. வீட்லேயும் இருக்குது, ஸ்கூல்லேயும் இருக்குது. அதிகமான நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது எங்கே அப்படின்னா ஸ்கூலில் தான். அப்போ இந்த ஆரம்ப கல்வி அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்குள்ள வரணும், அதே மாதிரி வந்து இப்படி தான் வரணும், இந்த ட்ரெஸ்ஸிங் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு டிசிப்ளின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ இந்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நான் படித்தாதான் வருமா அப்படின்னா, அப்படியும் கிடையாது. நம்ம அதோட மைண்ட் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம், எந்த அளவுக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத பொறுத்து இந்த விஷயம் என்பது மாறுபடுது. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அந்த ஆரம்ப கல்வி ஸ்கூல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த காசிலலாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நார்த் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு போடுறாங்க, அப்படியே ரோட்லேயே துப்புறாங்க, ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. எதுக்கு தான் அடிக்கிறாங்கன்னே தெரியாது, அவ்வளோ ஒரு நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது. முன்னாடி வண்டியே இல்லை, ஆனால் ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா, இது மற்றவங்களை வந்து பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மைண்டுக்குள்ளேயே இல்லை. அப்போ ஒரு சில விஷயங்களை நீங்கள் இங்கே கற்றுக்கும் போது மற்றவர்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், மற்றவங்களுக்கு இது பாதிக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே இந்த ஆரம்ப கல்வி தான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டடியை நான் எப்படி நல்லபடியாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஏன்னா பல பேருக்கு என்னென்னா, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் படிக்க முடியல, ஃபோக்கஸாக சரியாகவே இருக்க முடியல அப்படின்ற கேள்வியெலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் விட்டு மாறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக தான் இருப்பீங்க. அப்போ அந்த விஷயம் பிடிக்குதா பிடிக்கலையான்றது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அமையுது. சரி ஓகே, இல்லைங்க நான் ஸ்கூல் படிக்கக்கூடிய காலமாக இருக்கேன், காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கேன் அப்படின்னும் போது, எப்படி இருந்தாலும் நான் படித்து தானே ஆகணும், எப்படி நான் இதை பிடிச்ச விஷயமாவே இல்லை ஆனால் எப்படி நான் பிடிச்ச விஷயமா கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கல்வின்றது அவசியம்னு சொல்லி சொல்லிட்டேன். எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் படிச்சிருக்கணும், காலேஜ் அட்லீஸ்ட் 1 டிகிரியாவது நீங்கள் பிடிச்சிருந்தா தான் நீங்கள் அடுத்து போகக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு இடமா இருக்கட்டும், அவசியமான ஒன்றாக இருக்குது சரிங்களா. அப்போது பிடிச்ச விஷயத்தை பண்ணணுன்றது ஆஃப்டர் காலேஜுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்லை நீங்கள் காலேஜ் சேரும் போதே நீங்கள் எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச, சில பேருக்கு வந்து விஸ்காம் குரூப் ரொம்ப பிடிக்கும், ஆனால் போய் பிகாமில் சேர்ந்துருப்பீங்க, சம்மந்தமே இருக்காது. ஆனால் திரும்ப பண்ணக்கூடிய வேலை எதுவாக இருக்கும்னா விஸ்காம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்போது இந்த ஸ்டடீஸில் எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்கூல் படிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதான் ரொம்ப மெயினான விஷயம். இப்போ ஒரு ப்ளே ஸ்டேஷன் கொடுத்து நீங்கள் விளாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. அதுக்கு நேரம் காலம்லாம் உங்களுக்கு இருக்காது, நைட்டு உங்களுக்கு தூக்கமே இல்லைனாலும் உங்களுக்கு டயர்ட் ஆக மாட்டீங்க, அதை காலையில் வரைக்கும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணும்போது மனம் அதை ஏற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி உங்களுக்குள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி சில சர்ப்ரைசஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி உள்ள ரோல் ஆக ஆரம்பிக்குது.
அப்படின் போது எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ இப்போ பிடிக்கல அப்படின் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ எல்லாருக்குமே அவசியம் எது அப்படின்னா ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஆரம்ப கல்வி என்பது ரொம்ப 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 அவசியம். உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் எந்த ஒரு இடத்த நீங்கள் அடைய போகிறீங்கனாலும் ஆரம்ப கல்வி அவசியம். அப்போது 45 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஸ்கூலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் பிரேக் ஒன்று இருக்கும், அல்லது வந்து கிளாஸ் சேஞ்ச் இருக்கும். 45 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடுத்தடுத்த கிளாஸ் மாறும். ஃபர்ஸ்ட் பீரியடு, செகண்ட் பீரியடு, தேர்ட் பீரியடுன்னு சேஞ்ச் ஆகிறது 45 மினிட்ஸ் ஒன்ஸ். ஏன் அப்படின்னா இந்த ரைட் நாசியில் ஓடக்கூடிய மூச்சு திரும்ப லெஃப்ட் நாசிக்கு ஒரு 45 மினிட்ஸில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது மூச்சு மாறும்போது நம்ம மனநிலையிலும் ஒரு மாற்றம் கொண்டு வருது. அப்போ நீங்கள் ஒரு 45 நிமிஷம் படிக்கிறீங்களா, படித்ததுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களா, திரும்ப ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ அதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க, ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்த நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு மெடிடேட் பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அல்லது ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் மெடிடேட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஏன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அவசியம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஹவு டு பி ஃபோக்கஸ்ட் அப்படின்றதும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோட லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. மேலே கார்ட்லையும் தரம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ எப்போ ஒரு மனிதன் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியுமோ அப்போ தான் அந்த இடத்துல அவனால் வெற்றியும் பெற முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே அவசியம் எதுனா ஃபோக்கஸ் தான். இப்போ நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு பேப்பரை மாடியில் வச்சிங்க அப்படின்னா அது எரியாது. இப்போ இதுவே நீங்கள் மாடியில் ஒரு மேக்னிஃபையரை வச்சு நீங்கள் அந்த பேப்பரில் காமிச்சிங்கன்னா எரியும். ஏன்னா அங்கே ஃபோக்கஸ், அதாவது அவ்வளோ ஆற்றலும் ஒரு இடத்துல குவியுது, அதனால அந்த விஷயம் என்பது நிகழுது. அதே மாதிரி உங்களோட மொத்த ஆற்றலும் ஒரு இடத்துல குவிக்கும் போது அதில் சக்ஸஸ்ன்றது ஈஸியாக அடைஞ்சிடலாம். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, சில விஷயம் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக நீங்கள் எடுங்க. காலேஜ் படிக்கும்போது சப்போஸ் நீங்கள் ஸ்கூலில் தான் இருக்கேன், எனக்கு படித்தே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 45 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த வேலையில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா உங்களால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம படிக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவ போகுது அப்படின்றதில் ஒரு விஷயம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வருங்காலத்தில் எந்த மாதிரி விஷயம் இதுக்கு உபயோகப்பட போகுது அப்படின்னா, உங்களோட காலகட்டம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் எதெல்லாம் நீங்கள் பயணம் பண்ணி போகிறீங்களோ அதுக்கு அடிப்படை எதுனா இந்த ஆரம்ப கல்வி அப்படின்றது. அதனால் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 45 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். நீங்கள் போய் படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து ஒரு மெடிடேட் நீங்கள் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா தாராளமாக உங்களால் படிக்க முடியும். அதே மாதிரி தூங்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறையாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். அதனால் இதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 6 things to do before sleep அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் பார்த்து தெரிஞ்சுங்க. மேலே கார்ட்லேயும் லிங்க் தரம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.